ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த ட்ராலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக கல் கட்டி வச்சுருக்காங்க. இது எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் அதிகமாக எர்த்குவேக் ஏற்படும். ஸோ அந்த எர்த்குவேக் ஏற்பட்டாலும் இந்த ட்ராலி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை பண்ணி வச்சுருக்காங்க. 5Y அனாலிசிஸ் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை இன்வென்ட் பண்ணது வந்து சக்கிச்சி டொயோதா, அவர் ஜப்பானை சேர்ந்தவர். 5Y அனாலிசிஸ்ன்றது என்னென்னா, ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதோட ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல். அது தப்பு பண்ணுறது மனித இயல்பு, ஆனால் பண்ண தப்பை திருப்பி பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஜப்பானில் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம்.